Hi friends, welcome to Aman Shopping in Vanga Palagalam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு eco friendly Ganesha எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. சோ அதுக்கு தேவையான materials clay 1 kg எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. கீழ உங்க நிலம் வந்து அழுக்காகாம இருக்கிறதுக்கு. அதுக்கு அப்புறம் கொஞ்சமா carving tools எடுத்துக்கோங்க. அப்புறம் water எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு waste cloth. அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கேங்க. நீங்க என்ன மாதிரி பிளான்ட் போடுறதுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த சீட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் சோ இது வந்து எனக்கு ஈஸியா வந்துரும் அதுக்காக நான் இது யூஸ் பண்றேன் சோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மல் டெரக்கோட்டா க்ளே தான் இது நம்ம ஜுவல்லரி எல்லாம் பண்றதுக்கு வெச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த க்ளேல தான் நான் பண்றேன் இல்ல உங்ககிட்ட வீட்லயே வந்து நார்மல் க்ளே கிடைக்குது அப்படிங்கற மாதிரி இருந்ததுனா களிமண்லாம் இருக்கு இல்லீங்களா அதெல்லாம் பக்கத்துல கிடைக்குதுனா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப ஃபைனா இருக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய இது மாதிரி தான் பண்ண போறோம் செல்லை மாதிரி தான் சோ ஜுவல்லரிக்கு தேவைங்கற அளவுக்கு நமக்கு தேவ இல்ல ஃபைனா இருக்கணும்ங்கிறது அவசியம் இல்ல சோ உங்களுக்கு எந்த க்ளே கிடைக்குதோ அதை நீங்க எடுத்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ் க்ளே எடுத்துக்கோங்க அப்புறம் இது நல்லா இப்படி நென் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து பால்ஸ் உருட்டி வச்சிருக்கேங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி பார்ட்டுக்கு இது ஹெட் அப்புறம் லெக் அப்புறம் ஹேண்டுக்கெல்லாம் வச்சிருக்கேன் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டொமக் பார்ட் எடுத்துக்கலாம் நல்லா இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெட் பார்ட்டை ரவுண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம ஸ்டொமக் பார்ட்டை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அப்படியே வச்சிட வேண்டியதான் அது ரொம்ப ஈஸியான கணேஷா தான் எதுவும் டஃப் கிடையாது ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம் ஈவன் கிட்ஸ் கூட வீட்டில் பண்ணிடலாங்க ஸோ ஹெட் பார்ட்டை நல்லா நம்ம இப்படி உருட்டிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது நம்மளோட பேக் பார்ட்டு ஸோ இதை வந்து நம்ம ஸ்மச் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க நீ நல்லா பின்னாடி ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுருங்க தெரியுதுங்களா பின்னாடி இந்த மாதிரி ரெண்டுமே அட்டாச் ஆன மாதிரி நல்லா நீங்கள் வாட்டர் வச்சு வச்சு ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ வந்து நம்ம பாடி பகுதியும் தலைப்பகுதியும்
நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கால் வந்து செய்ய போறோம். நீங்க வந்து எப்பவுமே வந்து வாட்டர் கை பக்கத்துலயே வெச்சுக்கோங்க. அப்பப்ப உங்க ஹேண்டை வாஷ் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் செய்யறதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெக்ஸுக்கு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. தெரியுதுங்களா, இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம கட்டகரில் வச்சு இப்போ லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னா உங்களுக்கு லெக் வந்துடும். தெரியுதுங்களா, தெரியுதுங்களா. ஸோ அதே மாதிரி இந்த லெக்கையும் பின்னாடி நம்ம ஃப்ளாட்டன் பண்ணோம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதே கிளேஸ் இதில் பண்ணுங்கள். கொஞ்சம் கிளே ட்ரை ஆன மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து வாட்டர் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி வந்துடும். அதே மாதிரி இன்னொரு லெக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம லெக்கை மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு தான் வந்து கணேஷா மாதிரி இருக்கும். பிளாக் பேக் வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட்டனாக தான் வரும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சே ஸ்மச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கை வச்சுக்கலாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பின்னாடி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். நம்ம கால் எப்படி அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி கையும் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு தனியாக கலந்து வராது காஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி கையை நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது லைட்டாக இப்படி மேலே தூக்குன மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு, இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இது இந்த மாதிரி
இந்த மாதிரி பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட சீடை வந்து இதில் இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோல் மேக்கர் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் வேறு ஏதாவது நீடில் கூட எடுத்துக்கலாம். ஹெட்டில் வந்து லைட்டாக நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க சென்டரில். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த விதை இருக்கு இல்லைங்களா, இதை நான் இதுக்குள்ளே போடுறேன். எனக்கு வந்து இது சீக்கிரமாக க்ரோ ஆகணுங்கிறதுனால நான் மேலே இதில் போடுறேங்க. உங்களுக்கு கொஞ்சம் டேஸ் கழித்து இது க்ரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாடி பார்ட்டில் கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். நல்லா உள்ளே தெளிவிட்டுருங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டம்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய டம்ப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த நீடில் தள்ளி விட்டாலே உங்களுக்கு உள்ளார போயிடும்.